ரோட்டில் வச்சு நீங்கள் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதனால தான் நாய் வச்சு செஞ்சுருக்கீங்களா? Varamuthu does this. I can tell you that. I'll tell you my experience with Varamuthu. Avar ella singers ku call panni indha maari dhaan pesuvaar. I'll tell you the dialogues also. Ma, unga voice la or kaamam irukuma amma. Ma, unga voice ah ketta na paithyam aitama. But unga voice mela or kaadhal yerpaduma appadi var. Idhu dhaan avaroda dialogues. No singer, there is no singer who has not got this phone call. I also got this phone call. Phone la indha maari pesittu solraaru, veetukku vaama, unakku or paisa kudukonum appadi var. Na thaniya pola paati kutti pona. Na neenga thaniya varreenga. Na enga ponaala en paati varanga. Anga en paati dhaan nariya pesichu. Avara paathu kurippaathe pesichu. Neengalaan dhaan indha maari young girls ah valathu udnum. நீங்க பொறுப்பா இருங்க, அவர் இந்த பொண்ணுக்கு நீங்க தந்த மாதிரி அப்படின்னா வைரமுத்துக்கு வேத்து ஊத்திருச்சு எங்க பாட்டி பேச்சு. அப்ப எங்க பாட்டியை கேட்டுச்சு பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்ல, தொடரத்துக்காண்டி தான் கூப்பிட்டாரு. பரிசு உடனே பதறிட்டாரு, பின்னாடி போய் வீட்டுல இருந்து ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு, பேண்டிங் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு. சொல்றது ஒண்ணு இல்ல. அப்போ வந்து நீங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அது ஆனா நல்லதுதான், அது எனக்கு சந்தோஷம் தான். அதுல எது கண்டிப்பா ஆவீங்க, ரொம்ப நன்றி. இப்போ 19 வயசுங்கிறீங்க, அடுத்த வருஷம் 20 பெரியால் ஆகிடுவீங்கல்ல, அதுக்கப்புறம் 21 22 அப்படியே பெரியால் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் கடைசியில் வயசாக வந்துடுதான், அப்புறம் செத்து போயிடும். இதுதான் வாழ்க்கை. காத்துக்கருப்பு, ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து நீ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிற விளக்கண்ண. எடுத்துட்டான் இவங்களுக்கு வந்து பாவா எடுத்துட்டான் ரதி, என் பேர் ரதி சார், டெஸ்ட்ல மாதிரி வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்தாலும் பேர்ல ஒன்னா சேர்ந்த இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு தான் தெரியும் ரதி. அந்த உண்மை காதல அப்படியே நினைச்சுக்கிட்டு அத தப்பாவும் இது பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே அங்க நிறைய லவ் பார்த்தா நான் உங்க லவ் உண்மையிலே சூப்பர் லவ். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணா கல்யாணத்துக்கு லவ் கஷ்டத்துல நீ வந்து சந்தோஷம் கொண்டாடணும், சால்வ் பண்றது நினைக்கிற ஒரே பசு நீ தான் இருந்தா உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை தான், உங்களை தள்ளி விட்டு தாக்கடை தள்ளி புதைச்சு விட்டுருவே நீ, அதுதான் நீ. மணிவேலுக்கும் பெரிய இஷ்யூ போனது குவித் கோமாளியில, அதுல வந்து இவங்க வந்து பிரியங்கா டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகளின் மணிமேகலை வந்து இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பிக்பாஸ்ல வந்து நிரூப் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து கணிச்சதை வந்து ரொம்ப பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க, அதை மீம்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது, வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கு மாட்டி சாகுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போகலாம் அங்கே தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம். தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோட வீடியோ அப்படிலாம் நான் ரொம்ப கவலை போட்டேன் கிடையாது. டாக்டர் டிபார்ட்மெண்ட்ல உண்ணாவிரத போராட்டம் நடக்குங்கன்னு அதுல அண்ணனை கூப்பிட்டு தளபதி ஏன்டா அப்படி பண்றாடி, ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா. இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு வர முடியலங்கறனால நான் இப்பயே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். என்ன கிஃப்ட் கொடுங்க கொடுங்க. குடுப்போம் குடுப்பாயிரு, உங்க ரெண்டு பேருக்குமே தேவைப்பட்ட ஒரு பொருளா குடுப்போம். கொடுங்க, எதுவுமே இல்ல போல எனக்கு தெரிஞ்சு. இருக்கு, உள்ள இருக்கு, பார்த்தாதான் தெரியும் உள்ள இருக்கு. இது உங்கள்ட்ட இல்ல,
சரிங்களா? அப்படி என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். உங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. கோழி குஞ்சு இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு. இவ்வளவு முடி வச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பா ஒரு வழிய வாய கண்டுபிடிச்சு. அப்பா ஐயோ அடுத்து எல்லாம் கொண்டு வந்து ஐயோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.